தமிழகத்தில் 52,247 கோடி ரூபாய்க்கு புதிய முதலீடுகள். அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து 2,300 கன அடி தண்ணீர் திறப்பு. 47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் முதலமைச்சர் பழனிசாமி சந்திப்பு. ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தல். நாமக்கல்லில் மூடுபனி காரணமாக 1,000 ஏக்கர் வெங்காய பயிர்கள் நாசம். உரிய நிவாரணம் வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கட்டி முடித்து 18 ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராத தேனி பச்சிலை நாடியம்மன் அணைக்கட்டு விரைவில் சீரமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் 52,257 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய முதலீடுகளுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 52,257 கோடி ரூபாய்க்கு புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அமைச்சரவை 34 முக்கிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் புதிய தொழில் கொள்கையான தமிழ்நாடு தொழில் கொள்கை 2021 வெளியிடவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 93,935 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திறன் கொண்ட வகையில் இந்த 34 திட்டங்களிலும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு 2,300 கன அடி நீர் திறக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவு கொண்டதாகும். இந்த அணையின் மூலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் கீழ்பவானி வாய்க்கால் இரட்டைப்படை மதகு பாசன பகுதிகளில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் கடந்த ஜனவரி 7 முதல் ஏப்ரல் 30 வரை புன்சை பாசனத்திற்கு நிலக்கடலை மற்றும் எள் பயிரிட முறையிட்டு 5 சுற்றுகளாக தண்ணீர் திறக்குமாறு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கீழ்பவானி வாய்க்காலில் முதல் சுற்று தண்ணீர் கடந்த 7 திறக்கப்பட்டு 21 நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 2 சுற்று தண்ணீர் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் வினாடிக்கு 1,800 கன அடி வீதம் நீர் திறந்துவிடப்பட்டது. இது படிப்படியாக 2,300 கன அடியாக உயர்த்தப்படும். அதேபோல் காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி பவானிசாகர் அணை நீர்மட்டம் 98.31 அடியாகவும் நீர் இருப்பு 27.42 TMCயாகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 258 கன அடியாக உள்ள நிலையில் பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக கீழ்பவானி வாய்க்காலில் 2,300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நேற்று முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இரவு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதல்வர் பழனிசாமி ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். அவருடன் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது நடக்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்தும் ராஜீவ் கொலையாளிகள் பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை குறித்தும் ஆளுநரிடம் முதல்வர் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநரை முதலமைச்சர் சந்தித்ததாக தெரிவித்தார். நல்ல முடிவை எடுத்து 7 பேரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் தக்க நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளது என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். நாமக்கல் அருகே தொடர் மழை மற்றும் மூடுபனி காரணமாக 1,000 ஏக்கர் வெங்காய பயிர்கள் நாசமாகின. அதிகாரிகள் ஆய்வு செய்து தக்க நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 70 நாட்கள் பயிரான சின்ன வெங்காய சாகுபடி நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, ஜம்புமடை, பவித்ரம், பன்னக்காரன்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு 1,000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது.
இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை அதன் தொடர்ச்சியாக தற்போது தொடர்ந்து மூடுபனி பெய்து வருவதால் வெங்காய பயிர்கள் அனைத்தும் கருகி நோய் தாக்கி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் இந்த ஆண்டு விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து 7 டன் முதல் 10 டன் வரை மகசூல் கிடைக்கும் நிலையில் தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பயிர்கள் கருகி போன நிலையில் இந்த ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு 200 கிலோ வெங்காயம் கூட கிடைக்காத நிலை உள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் வெங்காய தோட்டத்தில் ஆடுகளை விட்டு மேய்த்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பகுதிகளை வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தற்போது சின்ன வெங்காயம் கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்கும் நிலையில் பயிர்கள் கருகி போனதால் விலை இருந்தும் விளைச்சல் இல்லாத நிலையே உள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தேனியில் கட்டி முடிக்கப்பட்டு 18 ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராத பச்சிலை நாடியம்மன் அணைக்கட்டை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜி கல்லுப்பட்டி பகுதியில் கடந்த 2001-2002 நிதியாண்டில் 160 ஏக்கர் நேரடி பாசனத்திற்கும் 1000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வு உள்ளிட்ட பாசன வசதிக்காக பச்சிலை நாடியம்மன் அணைக்கட்டு கட்டப்பட்டது. கட்டி முடித்த ஆண்டு முதல் 18 ஆண்டுகளாக மழை காலங்களில் பெய்யும் மழை நீர் தேக்கி வைக்க இயலாத நிலையில் உள்ளது. அணையின் கரை பகுதி முறையாக கட்டப்படாததால் அணையில் சேதம் அடைந்த கரைகள் மூலம் 1 மாதத்தில் நீர் அனைத்தும் வீணாக ஆற்றில் செல்வதால் 2 மாதத்தில் அணையில் நீர் முற்றிலும் வற்றிவிடுகிறது. இதனால் 160 ஏக்கர் பாசனத்திற்காக கட்டப்பட்ட அணைக்கட்டு 1 ஏக்கர் விவசாயத்திற்கு கூட நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்பொழுது அணையின் உட்பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்கள் தென்னை மா மரங்களை வைத்து விவசாயம் செய்து வருகின்றனர். அணையில் நீர் தேக்கி வைக்க இயலாததால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தும் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லாத நிலையில் உள்ளதாகவும் மேலும் கரை மற்றும் மதகுகளை சீரமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழை நீரை சேமித்து வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை 100 ஆண்டு ரோஜா பூங்காவில் கோடை விழாவிற்காக பராமரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இயற்கை எழில் கொஞ்சும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இந்த சீசனின் போது வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவு வருகை புரிவர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க தேவையான ஏற்பாடுகளை செய்வதில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக உள்ளது. உதகை ரோஜா பூங்காவில் கோடை சீசனுக்காக ரோஜா தோட்டத்தை பராமரிக்கும் பணிகளில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ரோஜா பூங்காவில் 4000 ரோஜா ரகங்களில் சுமார் 30,000 ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு கொரோனா காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த கோடை விழா இந்த ஆண்டு நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அது வந்து உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை. நம்ம போடுற ஓட்டு தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே மேன்மைப்படுத்தும். காசு கொடுக்கறதும் தப்பு தான், அதை மக்கள் வாங்குறதும் தப்பு தான். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது அது ஏழை மக்கள் வாங்கிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. காசு வாங்காம ஓட்டு போட்டாங்கன்னா நல்லது. ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு, ஏன்னா புதிய ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அதனால பணம் வாங்குறது தப்பு. அது வந்து வரி பணம் அது வாங்குறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ வாங்கினாவோ, அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஓட்டுக்கு வந்து யாரும் காசும் கொடுக்கக்கூடாது, யாரும் வாங்கக்கூடாது. காசுன்றது நம்ம ஓட்டு பணம் தான், அது நம்ம வரி பணம் தான், அது அதை கொடுக்குறோம் வாங்கணும் செய்யறத பற்றியில்ல. இது நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிடுறோம். இதனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உரிமையை என்ன பண்ணிடுறோம், வி சரண்டர் அவர் ரைட்ஸ். இதை பற்றி காலங்காலமாக எலெக்ஷன் வரப்போ எல்லாம் பேசுகிறாங்க தான், எல்லாம் ஒன்று தான், அதை யாரும் கண்டுக்க போகிறது இல்லை. மெயின் வந்து ஓட்டு காசு கொடுக்கறது தப்பு, வாங்குறதும் தப்பு தான். வாங்குறவங்க கஷ்ட நிலையில் வாங்குறாங்க. பூந்தமல்லியில் செல்போன் மற்றும் நகை பறிப்பில் ஈடுபட்ட நபரை பொதுமக்களே மடக்கி பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை அருகே பூந்தமல்லி குமணன் சாவடி கரையான் சாவடி ஆகிய பேருந்து நிறுத்தங்களில் பயணிகளை குறிவைத்து பேருந்தில் ஏறுவது போல் பாக்கெட்டில் உள்ள செல்போனை பறிப்பது மற்றும் தனியாக நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பது உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பான நபர்களின் தடயங்களை கண்காணிப்பு கேமராவில் பூந்தமல்லி போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் அடையாளம் காட்டினர். இதையடுத்து நேற்று கண்காணிப்பு கேமராவில் பதிவான நபர்கள் 3 பேர் மொப்பட்டில் செல்வதாக வந்த தகவலை அடுத்து அப்பகுதி மக்கள் அவர்களை விரட்டிச் சென்று ஒருவனை மட்டும் பிடித்தனர். மற்ற இருவரும் தப்பிச் சென்றனர். பிடிபட்ட நபரை அப்பகுதி மக்கள் சேர்ந்து சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த நபரை பூந்தமல்லி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதில் காயமடைந்த அந்த நபரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். திருவள்ளூர் அருகே பட்டா மாற்றம் வழங்குவதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளாத்துக்கோட்டை கிராமத்தில் மூர்த்தி என்பவர் தமது நிலத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக கிராம நிர்வாக அலுவலர் மோகன பிரியாவிடம் கேட்டுள்ளார். அதற்கு 10,000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்று கேட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து திருவள்ளூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்தனர். அதனை கிராம நிர்வாக அலுவலர் மோகன பிரியாவிடம் வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோகன பிரியாவை பிடித்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோகன பிரியாவை கைது செய்தனர். திருச்சியில் வேளாண் இயந்திரங்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் சிவராசு தொடங்கி வைத்தார். சிறு குறு விவசாயிகள் வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தி விளைச்சலை அதிகப்படுத்த ஏதுவாக கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. தமிழக அரசு உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு தொகுப்பு நிதியாக வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குகிறது. விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் கருவிகள் வழங்குவது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலையரங்கத்தில் நடைபெற்றது. கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும் நிதியை கொண்டு உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் தங்களுக்கு தேவையான வேளாண் கருவிகளை வாங்கி உற்பத்தி செலவினை குறைத்து விளைச்சலை அதிகப்படுத்த முடியும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு தெரிவித்தார். தொடர்ந்து விவசாயிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு விலை பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான தொழில்நுட்பங்களை வேளாண் துறையிடம் பெற்று அதிக லாபம் அடைந்து பயனடைய வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக வேளாண் இயந்திர கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் போடியில் பங்காறுசாமி நாயக்கர் கண்மாய் குளத்தின் மதகு சீரமைக்கப்படாததால் தண்ணீர் வீணாகி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் கொட்டக்குடி அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு ஆறு வழியாகவும் இங்கு பெறுகிறது. கண்மாய் நிரம்பியதும் மீனாட்சிபுரம் மீனாட்சியம்மன் கண்மாய் சங்கரப்பன் கண்மாய்களுக்கு நீர் செல்கிறது. பங்காறுசாமி கண்மாயில் தேங்கும் நீரால் 1,300 ஏக்கரும் பங்காறுசாமி கண்மாயில் தேங்கும் நீரால் 1,300 ஏக்கருக்கும் மேல் நேரடி பாசனமாகவும் 400 ஏக்கருக்கும் மேல் கிணறுகளில் நீர் ஊற்றும் கிடைக்கிறது. தற்போது பங்காறுசாமி நாயக்கர் குளத்தின் தெற்கு புறமுள்ள மடையின் மதகு உடைந்து ஓராண்டுக்கு மேலாகியும் இதனை சீரமைக்க பொதுப்பணித்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் மணல் மூட்டைகளை மட்டும் அடுக்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயம் செழிக்கவும் பங்காறுசாமி குளத்தில் உள்ள உடைந்த மதகை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை மதுரை முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் கடந்த ஆண்டு June 19 காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உட்பட 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட முதன்மை நீதிபதி வடமலை முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 9 பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கு விசாரணையை வரும் February 18 ஒத்திவைத்ததுடன் வழக்கு விசாரணையை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 9 பேரும் மதுரை மத்திய சிறைக்கு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர்.
வேதாரண்யம் வட்டாரத்தில் பருவம் தவறிய மழையால் அறுவடை செய்ய தயாரான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு நெல்மணிகள் மீண்டும் முளைக்க தொடங்கியுள்ளன. அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளும் பதராக உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் வடமலை, மணக்காடு, கரியாப்பட்டினம், தானிக்கோட்டகம் போன்ற கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டிருந்தது. நெற்கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தவறி பெய்த மழையால் நெற்கதிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கின. இவ்வாறு நெற்கதிர்கள் பல நாட்கள் தொடர்ந்து தண்ணீரில் மூழ்கி இருந்ததால் முற்றிய நெல்மணிகள் மீண்டும் முளைக்க தொடங்கின. சிறு குறு விவசாயிகளுக்கு அறுவடை இயந்திரங்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. மணிக்கு 2500 ரூபாய் வரை வாடகை கொடுக்க தயாராக இருந்த போதிலும் வயல்களில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்தி அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். அப்படியே அறுவடை செய்தாலும் மழை காரணமாக மகசூல் பாதிக்கப்பட்டு நெல்மணிகள் பதராக உள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு அறிவித்த 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 20,000 என்பது பெயரளவிற்கு தான் உள்ளது என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 1 ஹெக்டேருக்கு 8,000 முதல் 9,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அரசு அறிவித்த நிவாரணத்தையாவது முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் கடற்கரையில் ராட்சத மீன்கள் ஒதுங்குவதால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் நேற்று முன்தினம் கடற்கரை அருகே திமிங்கலம் ஒன்று மயக்க நிலையில் இருப்பதைக் கண்ட மீனவர்கள் உடனே அதை பத்திரமாக கடலில் விட்டனர். இந்த நிலையில் நேற்று திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் அதே திமிங்கலம் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இதனையடுத்து மீன்வளத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ராட்சத மீன்கள் கடற்கரையில் வருவது சமீப காலமாக அதிகரித்து வருவதாகவும் தற்போது கரை ஒதுங்கிய இந்த திமிங்கலத்தின் எடை சுமார் 3 டன் இருக்கும் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர். ஆழ்கடல் பகுதியில் மட்டுமே வசிக்கக்கூடிய இந்த அரிய வகை மீன்கள் கடலில் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் கலப்பதால் சுவாசிக்க முடியாமல் மூச்சுத் திணறலால் இறந்திருக்கலாம் என மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் உயிரிழந்த திமிங்கலத்தை உடற்கூராய்வுக்காக எடுத்துச் சென்றனர். இதுபோன்ற அரிய வகை மீன்கள் கடற்கரையில் அடிக்கடி வருவதால் தொழிற்சாலை கழிவுகள் கடலில் கலப்பதை நிறுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேஷ், மும்பை, பெங்களூர், அப்பா பார்த்தாருனா செம்மையா கேவலமா கழுவி ஊத்துவாரு. குஜராத்தா, ஹைதராபாத், கர்நாடகா, பஞ்சாபா, சொல்லுங்க கரெக்டா தெரியல. நம்ம தமிழ்நாடு தானா? சொல்லியா தமிழ்நாடு தானா? பத்தாம் நம்பர். அமெரிக்கா, காமெடி எல்லாம் சொன்னீங்க. மத்திய பிரதேஷ், தெரியல. காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ், அதுவும் இல்லை. குஜராத்தா, டெல்லியா, தமிழ்நாடு, தமிழ்நாடு இல்லை கண்டிப்பா. தப்பு தப்பா எனக்கு சொல்லுங்க. க்வெஸ்சன் கேட்கறாங்க சொல்ல, நாங்கள் ஸ்கூலில் விட்டு வந்துட்டோம். இல்லை, டோன்ட் ஆஸ்க் திஸ் டூ திங்ஸ் ஆல் வெரி பேட். இல்லை 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 சார், இல்லை வேணாம் வேணாம். கரூரில் உள்ள வெள்ளியணை பெரிய குளத்துக்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் வந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளியணை பெரிய குளம் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த குளத்துக்கு திண்டுக்கல் மாவட்டம் அழகாபுரியில் உள்ள குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டருக்கு வெட்டப்பட்டுள்ள கால்வாய் மூலம் தண்ணீர் வந்து சேரும். இந்த வெள்ளியணை குளம் முழுவதும் நிரம்பினால் வெள்ளியணையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இதனால் 1000க்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் 10000க்கணக்கானவர்களுக்கு குடிநீர் கிடைக்கும். தொடர்ந்து பொய்த்த மழையால் குடகநாற்றில் நீர்வரத்து குறைந்து போக வெள்ளியணை குளத்துக்கு நீர்வரத்து என்பது காணல் நீராகவே போனது. கடைசியாக கடந்த 2004ஆம் ஆண்டு அழகாபுரி அணைக்கட்டிலிருந்து வெள்ளியணை குளத்திற்கு தண்ணீர் வந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் பெய்த தொடர் மழையின் போது திண்டுக்கல் மாவட்டத்திலும் குடகநாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. இதனால் அழகாபுரி நீர்த்தேக்கம் 26 அடியை எட்டியது. இதன் காரணமாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளியணை பெரிய குளத்துக்கான வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அந்தந்த பகுதி விவசாயிகள் தன்னார்வலர்கள் உதவியோடு சீரமைக்கப்பட்ட வாய்க்கால் வழியே வெள்ளியணை குளத்துக்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் வந்தடைந்தது. வெள்ளியணை குளம் ஒரு முறை முழுவதும் நிரம்பினால் 3 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காது என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இந்த வெள்ளியணை குளம் வந்து 54 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்தாலும் கடமட பாசனத்தை முதல்ல நிரப்பிக்கிட்டு தான் மிச்ச தண்ணி தான் அங்கே இருப்பு வைக்கிறதுங்க ஜீபம் இருக்குதுங்க. அந்தபடி எங்களுக்கு வந்து குடநாத தண்ணி குளம் ரம்புறதில் யாரும் எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்து எங்களை குளத்தை நிரப்பி கொடுக்கும்படி ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இங்கே இருக்க 5000 ஏக்கர் இங்கேருந்து வெள்ளியணை உப்பனமங்கலம் வீரராக்கியம் ஐயர் மலை வரைக்கும் நல்ல விவசாயம் செழிக்கும். ஆனால் அந்த பெரிய தமிழ்நாட்டில் எத்தனையோ குளங்கள் தூர் வரப்பட்டிருக்காங்க. ஆனால் வெள்ளியணை பெரிய குளத்தை வந்து இதனால் வரைக்கும் தூர் வரவே இல்லை. ஆனால் போன்ற விட்டாங்க தூர் வர சொல்லி ஒரு 6 மாதம் எடுத்தாங்க. மண்ணால் விவசாயிகள் எடுத்தாங்க ஒரு 3 மாதம் எடுத்தாங்க. ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு தான் இப்படி எடுத்திருக்காங்க. ஆனால் 200 ஏக்கர் முழுசாகவே எடுக்கல. ஆனால் கரை பூராமே டேமேஜ். ஆனால் ஏகப்பட்ட டேமேஜ் கரையை சரி பண்ண சொல்லி ஏகப்பட்டதான் கம்ப்ளைண்ட் கலெக்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த கரையிலங்கிருந்து பூராமே டேமேஜ் ஏகப்பட்ட டேமேஜ். இது ஒரு டைம் நம்பிச்சுன்னா 3 வருஷத்துக்கு இந்த பக்கம் தண்ணி பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த ஏரியாவில் விவசாயம் பண்ணுறதுக்கு. இதே அமராவதி தண்ணி பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு டைம் வந்து காவேரியில் கலந்து வேஸ்ட்டாக போகுது. இதை காவேரி அந்த அமராவதி டேம் வந்து தடுப்பணை கட்டி இந்த குடவநகர் வாய்க்கோட டேம் ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா இந்த பக்கம் வீராக்கியம் உப்பிடம் போனால் இது 3 குளம் பெரிய பெரிய குளத்துலாம் ரொம்பச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் மூலம் விவசாயம் பண்ணலாம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட போது கிராமத்து சமையல் கலைஞர்கள் அளித்த விருந்தை பெரிதும் ரசித்து சாப்பிட்டார். வில்லேஜ் குக்கிங் சேனல் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் கிராமத்து சமையல் கலைஞர்கள் கிராமத்து சமையல் முறையில் சைவ அசைவ உணவு வகைகளை சமைத்து யூடியூபில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். இவர்களது வீடியோக்களுக்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு உள்ளது. ராகுல் வருகையின் போது அவருக்கு கிராமிய மனத்துடன் உணவளிக்க திட்டமிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இந்த கிராமத்து சமையல் கலைஞர்களை கரூருக்கு வரவழைத்துள்ளனர். பிரச்சாரத்தினிடையே அரவக்குறிச்சி அருகே ஒரு கிராமத்து தோட்டத்திற்கு சென்ற ராகுல் காந்திக்கு தமிழர் மரபுப்படி ஓலைப்பாயை தரையில் விரித்து அதில் வாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறப்பட்டது. ராகுல் அந்த சமையல் கலைஞர்களுடன் தரையில் அமர்ந்து காளான் பிரியாணியை ரசித்து சாப்பிட்டார். 100க்கணக்கான சமையல் வீடியோக்களை போட்டு பிரபலமானாலும் ராகுலை சந்தித்து அவருக்கு காளான் பிரியாணி சமைத்து அவருடனே சாப்பிட்டதுதான் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய திருப்தி என இந்த சமையல் கலைஞர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். நம்ம சமைச்சதோட நம்ம கூட நம்ம ராகுல் அண்ணன் சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன்ட்டே கேப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு. எப்படி இருந்துச்சு நம்ம? I enjoyed the food very much as well. Excellent Tamil food. thank you. Super. How do you say in Tamil, I enjoyed the food? Nalla irukku. Romba nalla irukku. முதுகுளத்தூர் அருகே பயிர் இன்சூரன்ஸ் செய்ததற்கான ரசீதை வழங்கிவிட்டு காப்பீட்டு நிறுவனத்தில் பணம் செலுத்தவில்லை என வங்கி ஊழியர்கள் சிலர் மீது விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பொசுக்குடிபட்டி, ஏந்தல், சூரங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2018-2019ஆம் ஆண்டிற்கான பயிர் இன்சூரன்ஸ் தொகை அலங்காநல்லூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் செலுத்தியுள்ளனர்.
விவசாயிகள் இன்சூரன்ஸ் பணம் செலுத்தியதற்கான ரசீது மட்டும் வழங்கிவிட்டு விவசாயிகள் கட்டிய பணத்தை காப்பீட்டு நிறுவனத்தில் செலுத்தாமல் வங்கியில் பணியாற்றும் ஊழியர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தங்களது பகுதியில் மற்ற வங்கிகளில் இன்சூரன்ஸ் பதிவு செய்த விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளதாகவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 17-18 பதிஞ்ச இன்சூரன்ஸு அரை ஏக்கர் 5 ஏக்கர் பதிஞ்சேன், அரை ஏக்கருக்கு மட்டும் காலை திரும்பி வந்துச்சு, மற்ற இதுகளுக்கு வந்து 4 ஏக்கருக்கு வரல. நானும் வந்து அதிகாரிகள்கிட்ட பூரா வந்து மனுவெல்லாம் கொடுத்து பார்த்தேன், ஒரு எத்தனை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் நகை நட்டை வச்சு விவசாயம் பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி வந்து நகை முழுகி போகிற அளவுக்கு வாய்ப்புச்சு, நகை முழுகி போச்சு, எங்களுக்கு இந்த பணம் வந்து கிடைக்கவும் இல்லை. இந்த மாதிரி மழை பெஞ்சு விவசாயங்கள்லாம் நாசமாக போச்சு, அதுவும் வந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுற மாதிரி இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குது, நாங்கள் என்ன செய்ய சொல்கிறாங்க? அதிகாரி வந்து மனுக்களை வாங்கிக்கிட்டு மற்றபடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சிஜன் எடுப்போம் ஆக்சிஜன் எடுப்போம் சொல்கிறாங்க, ஒன்று ஆக்சிஜன் எடுத்தப்பாடு இல்லை. நாங்கள் அதிகாரிகள் நம்பி நாங்கள் என்ன செய்கிறது? இப்படி சொல்லையில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் நம்பிக்கிட்டு நாங்கள் வர்றோம் வீட்டுக்கு, அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சோபனாபுரம் கிராமத்தில் உள்ள 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 13 சவரன் தங்க நகைகள், 1,07,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சோபனாபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயியான ரமேஷ். இவர் உடல்நிலை சரியில்லாததால் திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவருடன் இவரது மனைவி உதவிக்காக தங்கியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் ரமேஷ் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 12 சவரன் தங்க நகைகள், 97,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதேபோல் பக்கத்து தெருவில் வசிக்கும் ரமேஷ் என்பவரது வீட்டினுள் புகுந்த அவர்கள் பீரோவில் இருந்த 1 பவுன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்து உப்பிலியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே இரவில் அடுத்தடுத்த தெருக்களில் உள்ள 2 வீடுகளில் நடந்த இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே உள்ள உத்தரமேரூரில் 1,300 ஆண்டுகள் பழமையான தேவி சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. உத்தரமேரூர் குழம்பீஸ்வரர் கோவில் தெருவில் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக பள்ளம் தோண்டும் போது பழங்கால தேவி சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிலைக்கு அப்பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மையத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அச்சிலையை பார்வையிட்டு அது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மூத்த தேவி சிலை என்பதை உறுதி செய்தனர். இச்சிலை சுமார் 1,300 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 4 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்டதாக உள்ள இந்த சிலை வெண் குற்றக்குடையின் கீழ் கரண்ட மகுடத்துடன் காதில் பத்ர குண்டலமும் மார்பில் அணிகலன்களும் இடுப்பில் ஆடை அணிந்து அமர்ந்த நிலையில் உள்ளது. வலப்புறத்தில் காக்கை உருவமும் அதன் கீழ் அவர்களது மகன் மாட்டுத்தலை வடிவத்துடனும் உள்ளன. பல்லவர் காலத்தில் நந்திவர்ம பல்லவனின் குலதெய்வமான மூத்த தேவியின் வழிபாடு சோழர் காலத்திலும் தொடர்ந்தது. இந்த தெய்வம் வளமையின் அடையாளமாகவும் போற்றப்பட்டுள்ளார். அண்மையில் குழம்பீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணிகள் தொடங்கிய போது தங்க ஆபரணங்கள் நிரம்பிய பெட்டி ஒன்று இக்கோவில் அடிப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கள்ளநோட்டு மாற்றிய 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பெரிய கொல்லப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள தனியார் மதுபான கடையில் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், பெரிய கொல்லப்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் சாமி, பிச்சை மைதீன், ஷேக் முகமது ஆகிய 4 பேரும் மது வாங்குவதற்காக கள்ள நோட்டுகளை மாற்றியுள்ளனர். இதில் சந்தேகமடைந்த மதுபான கடை விற்பனையாளர் சாத்தூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் சந்தோஷ்குமார் என்பவர் வீட்டில் வைத்து கள்ள நோட்டுகளை கலர் பிரிண்டர் மூலம் தயார் செய்தது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்த 1,80,000 ரூபாய்க்கான கள்ள நோட்டுகள் மற்றும் கள்ள நோட்டு தயாரிக்க பயன்படுத்திய கலர் பிரிண்டர் உள்ளிட்ட பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையால் சேதமான நெற்பயிர்களை வேளாண்துறை அதிகாரிகள் நிவாரண கணக்கில் சேர்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வத்தலகுண்டு அருகே விராலிப்பட்டி, பண்ணைப்பட்டி ஆகிய பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. கடந்த மாதத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக 100 ஏக்கருக்கும் மேலான நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணாகியது. இது தொடர்பாக விவசாயிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வேளாண்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மழை சேதங்களை பார்வையிட்டு பட்டியலிட்டு சென்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் நிவாரணம் பெறுவோர் பட்டியல் வெளியானது. இதில் வத்தலகுண்டு பகுதியில் எந்த ஒரு விவசாயியும் பாதிக்கப்படவில்லை என குறிக்கும் விதமாக பட்டியலில் 0 என குறிப்பிட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் வேளாண்துறை அதிகாரிகளிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் முறையிட்டபோது இன்னும் பட்டியலை அனுப்பவில்லை எனவும் நிவாரணம் மெதுவாகத்தான் கிடைக்கும் எனவும் அலட்சியமாக பதில் கூறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து இப்பகுதி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற கிருபை என்பவருக்கு சொந்தமான படகையும் அதில் சென்ற 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து இலங்கை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனை கண்டித்து கடந்த 9ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். இந்த நிலையில் மீனவர்களின் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்று மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டுமென ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் நேற்று மீனவ சங்க தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 9 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், இலங்கை கடற்படை வசம் உள்ள விசைப்படகுகளை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், கடந்த 13ஆம் தேதி கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று உயிரிழந்த மீனவர்களுக்கு உரிய நீதி விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தனர். ராமேஸ்வரம் மீன்வளத்துறை கூடுதல் இயக்குநர் மீனவர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து மீனவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு நாளை முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லப்போவதாக அறிவித்தனர். நாளை கடலுக்கு செல்ல இருப்பதால் மீனவர்கள் தங்களது படகுகளை தயார் செய்து வருகின்றனர். மசினக்குடி ரிசார்ட் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரின் வாக்குறுதியை ஏற்று ரிசார்ட்டுக்கு சீல் வைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பகுதியில் உரிமம் இல்லாத 55 ரிசார்ட்டுகளுக்கு கடந்த 27ஆம் தேதி மசினக்குடி ஊராட்சி மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. நோட்டீஸை பெற்ற ரிசார்ட் உரிமையாளர்கள் நேற்று தாங்களாக முன்வந்து அனைத்து ரிசார்ட்டுகளையும் காலவரையின்றி மூடினர். இந்த நிலையில் நேற்று கூடலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பித்த 33 ரிசார்ட்டுகளை தவிர்த்து மீதமுள்ள 22 ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டனர். இதனை அறிந்து ரிசார்ட் உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகளிடம் தங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன்படி ரிசார்ட் உரிமையாளர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மூடப்பட்டுள்ள ரிசார்ட்டுகளில் சுற்றுலா பயணிகளை தங்க வைக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவ்வாறு சட்டவிரோதமாக சுற்றுலா பயணிகளை தங்க வைப்பது குறித்து புகார் வந்தால் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் அந்த ரிசார்ட்டுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என ஒப்புதல் அளித்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அடுத்த உத்தரவு வரும் வரை எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடப் போவதில்லை எனவும் உறுதியளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் சீல் வைக்காமல் திரும்பிச் சென்றனர். பொள்ளாச்சியில் அதிர்ஷ்ட கற்கள் இருப்பதாக கூறி சினிமா பாணியில் 500,000 ரூபாய் மோசடி செய்ய முயன்ற 22 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி பெருமாள் செட்டி வீதியில் செல்போன் கடை நடத்தி வருபவர் ரியாஸ். இவரது நண்பர்களான முக்கையன், ராஜ்குமார் மற்றும் அப்பாஸ் ஆகியோர் கேரளாவைச் சேர்ந்த ஒரு கும்பலிடம் 500,000 ரூபாய் மதிப்பிலான அதிர்ஷ்ட கற்கள் உள்ளதாக கூறியுள்ளனர். அவற்றை வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் போலி அதிர்ஷ்ட கற்களை வாங்குவதற்கு முன் 500,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு பொள்ளாச்சி அருகே உள்ள சிங்கநல்லூர் பகுதிக்கு வருமாறு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சந்தேகமடைந்த ரியாஸ் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். போலீசாரின் அறிவுரைப்படி ஒரு பையில் காகிதங்களை வைத்துக் கொண்டு அதிர்ஷ்ட கற்களை வாங்குவதற்காக சென்றுள்ளார். அங்கு வந்த கேரளாவைச் சேர்ந்த 2 பேர் மற்றும் ரியாஸின் நண்பர்கள் 3 பேர் உட்பட 5 பேரை பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இதில் பிடிபட்ட 5 பேரிடம் நடத்திய விசாரணையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இந்த கும்பல் போலி அதிர்ஷ்ட கற்கள், போலி தங்க கட்டுகள் மற்றும் பழைய செல்லாத ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொண்டு மோசடி செய்பவர்கள் என்பது தெரிய வந்தது.
இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பொள்ளாச்சியில் பல்வேறு தனியார் தங்கும் விடுதிகளில் தங்கியிருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மேலும் 17 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 22 பேரிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் போலி அதிர்ஷ்டக்கற்கள், இருடியம், போலி தங்கக்கட்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருப்பதாகவும், இதுபோன்ற அதிர்ஷ்டக்கற்களை வீட்டில் வைத்திருந்தால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு குவியும் என்று வாட்ஸ்அப் மூலமாக பரப்பி பணம் படைத்தவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 22 பேர் மீதும் மோசடி வழக்கை பதிவு செய்த மேற்கு காவல் நிலைய போலீசார் சிறையில் அடைத்தனர். முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடும் தொகுதியில் தானும் போட்டியிட தயார் என பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் மீது உள்ள சொந்த ஈகோவின் காரணமாக முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியை போராட்டக் களமாக்கி உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தெப்ப உற்சவத்தில் பிரபந்தம் பாடுவதில் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பிரசித்தி பெற்ற அத்தி வரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தை மாத பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் தெப்போற்சவம் நடைபெற்று வருகிறது. அனந்தசரஸ் குளத்தில் தெப்போற்சவம் முடிந்த பின்பு பெருந்தேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்தில் உள் புறப்பாடு வர எழுந்தருளினார். வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவங்களின் போது சுவாமி முன்பு பிரபந்தம் பாடுவதில் இரு பிரிவினரிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவது வழக்கம். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு பல்வேறு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு முன் வரிசையில் தென்கலை பிரிவினரும் பின் வரிசையில் வடகலை பிரிவினரும் பிரபந்தம் பாட வேண்டும் என தீர்ப்பு அளிக்கப்பட்டு இருந்தது. அதனை நடைமுறைப்படுத்தி வந்த நிலையில் வடகலை பிரிவு பிரிவினர் மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை பெற்றிருந்தனர். இரு பிரிவினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உற்சவத்தின் போது இரு பிரிவுகளில் இருந்து தலா 5 பேர் பிரபந்தம் பாட வேண்டும் என உடன்பாடு ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் பிரபந்தம் பாடுவதில் பிரச்சனை எழுந்துள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என கூறி தென்கலை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தென்கலை பிரிவினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வரதராஜ பெருமாள் கோவிலில் தொடர்ந்து இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்படுவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் நீதிமன்றங்களும் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பனிப்பொழிவின் காரணமாக வெண்டைக்காய் விளைச்சல் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதன் காரணமாக விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் தேனி, கோவிந்தநகரம், பின்னத்தேவன்பட்டி, ஆண்டிப்பட்டி, சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வெண்டைக்காய் விலையில்லாத காரணத்தால் விவசாயிகள் ஆற்றில் கொட்டினார்கள். இந்த நிலையில் பல விவசாயிகள் வெண்டை சாகுபடியில் ஈடுபடாமல் மாற்று சாகுபடியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் ஒரு சில விவசாயிகளே வெண்டை சாகுபடியில் ஈடுபட்ட நிலையில் தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பருவம் தவறி பெய்த மழையினாலும் மாவட்டத்தில் நிலவும் கடுமையான பனியின் காரணமாகவும் வெண்டைக்காய் செடிகள் கருகத் தொடங்கின. இதன் காரணமாக விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டு உற்பத்தி வெகுவாக குறைந்தது. இந்நிலையில் வெண்டைக்காய்க்கு பற்றாக்குறை நிலவியதை அடுத்து அதன் விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கியது. சராசரியாக 1 கிலோ 40-45 ரூபாய் வரை இருந்த நிலையில் தற்போது வரத்து குறைவு மற்றும் பற்றாக்குறை காரணமாக கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விலை இல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தற்போது இந்த விலை உயர்வு அதிகப்படியான மகிழ்ச்சியை அளித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மதுரையில் தொடங்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் அவரை சால்வை அணிவித்து வரவேற்றனர். JP நட்டாவுடன் பாரதிய ஜனதா மாநில தலைவர் எல்.முருகன், தமிழக பொறுப்பாளர் ரவி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன், மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மன்னார்குடியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் விடிய விடிய நடைபெற்ற சோதனையில் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம், ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி
ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை லஞ்ச பணமாக அதிகாரிகளிடம் கொடுக்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் லஞ்சம் பெற்ற அதிகாரியை கையும் களவுமாக பிடித்தனர். அதிகாரியிடமிருந்து 40,600 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் லஞ்சம் கொடுத்தவர்கள் லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் குறித்த ஆவணங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். சார்பதிவாளர் அலுவலகத்தில் இரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்ற சோதனையால் மன்னார்குடியில் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொர்ப்பூர் மூடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் தனது மனைவி மற்றும் உறவினர்கள் 4 பேருடன் குடியாத்தம் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது ஜோலார்பேட்டை அருகே கோடியூர் ஆஞ்சநேயர் கோவில் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென கார் முன்பக்கத்திலிருந்து புகை வந்துள்ளது. அப்போது காரை நிறுத்தி காரில் இருந்தவர்கள் உடனடியாக அவசரமாக கீழே இறங்கியுள்ளனர். சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து மளமளவென எரிய ஆரம்பித்து அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது. அப்பகுதி மக்கள் உடனடியாக திருப்பத்தூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இருந்த போதிலும் முன்னரே எரிய ஆரம்பித்த கார் தீயணைப்புத் துறையின் கட்டுப்பாட்டிற்குள் வராமல் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள காந்திபுரம் நகர் பகுதியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வரும் நாகராஜன் இவரது மகன் கோவிந்தசாமி நேற்று மாலை காந்திபுரம் பகுதியில் மின்சாரத்தை நிறுத்தி வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அதே பகுதியில் உள்ள உயர் அழுத்த மின் கம்பத்தின் மீது ஏறி புதிதாக அப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் கட்டிடத்திற்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கான வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் மின்வாரிய பணியாளராக வேலை பார்த்து வரும் மயில்சாமி என்பவர் பணி நடைபெற்று வருவது தெரியாமல் தெருவிளக்கு மின்சாரத்தை கொடுத்த போது காந்திபுரம் பகுதியில் கம்பத்தின் மேல் இருந்த கோவிந்தசாமி மீது மின்சாரம் பாய்ந்து தலைகீழாக தொங்கியுள்ளார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மின்சார வாரியத்திற்கு தகவல் தெரிவித்து உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பிறகு அங்கிருந்த பொதுமக்கள் மின்கம்பத்தில் ஏறி உயிருக்கு போராடி கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த கோவிந்தசாமியை உடனடியாக மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மலை மற்றும் குளிர் பிரதேசங்களில் சாகுபடியாகும் கேரட்டை வறண்ட தரை பிரதேசத்திலும் சாகுபடி செய்து சாதனை படைத்துள்ளார் தருமபுரியைச் சேர்ந்த ஒரு விவசாயி. தருமபுரி அடுத்த செட்டிக்கரை ஊராட்சி பெரிய குறும்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சரவணன் தனக்கு சொந்தமாக 2.5 ஏக்கர் நிலத்தில் பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார். இந்நிலையில் சமதளத்தில் கேரட் சாகுபடியில் ஈடுபட முடிவு செய்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். முதலில் சோதனை அடிப்படையில் 30 சென்ட் நிலத்தில் கேரட் விதைகளை நடவு செய்துள்ளார். முறையான பராமரிப்பு காரணமாக 120 நாட்களில் கேரட் அறுவடைக்கு வந்துவிட்டது. இதனை தினமும் அறுவடை செய்து வியாபாரிகளுக்கோ சந்தைக்கோ கொடுக்காமல் சாலையோரம் கடை அமைத்து விற்பனை செய்ய தொடங்கினார். 30 சென்ட் நிலத்தில் உரம் மற்றும் பராமரிப்பு செலவாக 8,000 ரூபாய் வரை செலவு செய்த சரவணனுக்கு சுமார் 50,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்துள்ளது. இதனால் உற்சாகமடைந்த சரவணன் மாதத்திற்கு 1 வயல் வீதம் அடுத்தடுத்து கேரட் நடவு செய்து தனது சாலையோர கடையில் விற்பனையை தொடர்ந்து வருகிறார். தினமும் 1,500 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரை கேரட் விற்பனையாவதாக விவசாயி சரவணன் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இந்த கேரட் மிகுந்த சுவையுடன் இருப்பதால் வாடிக்கையாளர்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர். சரவணனின் கேரட் விவசாய வெற்றியை பார்த்த பிற விவசாயிகளும் தற்போது கேரட் பயிரிட தொடங்கி இருக்கிறார்கள்.